हरिओम कैकदा ओम सदाशिवसमारंभा शंकराचार्यमध्यमा अस्मदाचार्यपर्यंता वंदे गुरुपरंपरा ओम सहनाभवतु सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ ஸோ முதல்ல வந்து சத் சங்கம் பார்த்தோம் இல்லையா, சத் சங்கம் பார்த்தோம். அந்த சத் சங்கம் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா சரணாகதி. இப்போ சரணாகதி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜென்ரலாக வந்து என்ன அர்த்தம், பகவான்கிட்ட நாம் வந்து சரண் அடைந்தோன்னு சொன்னால் பகவான் நம்மளை காப்பாற்றுவார். பகவான் தான் ப்ரொட்டெக்டர் இல்லையா, பகவான் தான் நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்குறவர், வேற ஒருத்தரும் இல்லை இந்த உலகத்தில். பகவானை விட்டால் வேற ஒருத்தரும் இல்லை. இப்படி தான் வந்து எல்லா ரிலீஜியன்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வச்சுருக்கான். இப்போ பகவானை தவிர வேறு ஒருத்தராலையும் என்னை காப்பாற்ற முடியாது, பகவான் ஒருத்தனே கதி, அதனால் பகவான்கிட்ட நீ சரணாகதி பண்ணு. இப்போ சரணாகதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருமே வந்து இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அண்டு என்ன இதில் பியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு தெரிஞ்ச சரணாகதியோடைய மீனிங்கை வச்சுட்டு அவா வந்து சரணாகதி சரணாகதி அப்படின்னு பேசின்னு இருக்கான். அப்போனா என்ன அர்த்தம், எல்லாரும் வந்து ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதாவது சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை தவிர பாக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சரணாகதி அப்படின்னு எல்லாரும் பேசின்னு இருக்கான். இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் எல்லாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி கூடவே பார்த்துன்னு வந்தால் தான் சாஸ்திரம் ஓ இதை இப்படி கரெக்ட் பண்ணுறதா அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. சரி, அப்போ பாப்புலராக சரணாகதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இப்போ வந்து சரணாகதி அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு தான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கோட்பாடுகள்லாம் வந்து வகுத்து வச்சுருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு ஃபீச்சரே என்ன, இது வந்து பாப்புலர் மீனிங், பரவலாக உலகத்தில் எல்லாரும் சரணாகதினா சொல்கிற மீனிங்கை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரீ வில் இருக்குல்ல, அந்த ஃப்ரீ வில்லை சரண்டர் பண்ணுறதுக்கு பேர் சரணாகதி அப்படின்னு பாப்புலர் மீனிங் ஆஃப் சரணாகதி. ஃப்ரீ வில் அப்படின்னா என்ன அர்த்தம், நாமளே சொந்தமாக யோசித்து ஒரு செயல்படுற திறன் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேம்ப் நடத்துகிறோம், ஒன் டே ஒர்க்கா, இது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம் இல்லையா. இப்போ யார் டிசைட் பண்ணி இங்கே வந்திருக்கா, அவாவா வரணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணி வந்திருக்கோம். இப்போ இதில் நிறைய பேர் வரல, வர முடியல, ஃபார் வாட் எவர் ரீசன் இட் மேபி, அவள் என்ன டிசைட் பண்ணியிருக்கா, வர வேண்டாம் அப்படின்னு அவள் டிசைட் பண்ணிட்டா. அப்போது அந்த டிசைடு பண்ணுறோம்ல ஒரு விஷயத்தை பண்ணணுமா வேண்டாமா, அட் த சேம் டைம் இப்போ சில பேர் சில பேர் இல்லை நிறைய பேர் வந்து எப்படி வந்தோம், எதில் வேனில் அரேஞ்ச் பண்ணி வந்ததுன்னா அதில் வந்தோம். பட் வெரி ஃபியூ பீப்புள் என்ன பண்ணா, அவளே அவளுடைய சொந்த இதுலேயும் வந்திருக்கா. ஸோ ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணணுமா
வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணலாம். அட் த சேம் டைம் அந்த ஆக்ஷனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கெப்பாசிட்டியை தான் நம்ம வந்து ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நான் உங்களை எல்லோரையும் கைதட்டுங்கோ அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேன்? சில பேர் தட்டவே இல்லையே. ஸோ யூ டிசைடட், அவள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு தட்டாமல் இல்லை, சும்மா சொல்கிறா போல இருக்கு, நிஜமாலே கைத்தட்ட சொல்லலைன்னு நினச்சி தட்டாமல் இருக்கும். ஸோ ஐ டிசைட் பண்ணணுமா வேண்டாமா. அப்போ கை தட்டும் போது சில பேர் ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்ட் மேலே வைப்பா, சில பேர் லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்ட் மேலே, எப்படி வேணாலும் அந்த ஆக்ஷனை நான் வந்து பண்ணலாம். அப்போ அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அந்த திறன் என்கிட்ட இருக்குல்ல, சுயேட்சியாக நான் வந்து யோசித்து சிந்தித்து செயல்படுறத தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த ஃப்ரீ வில் இருக்குல்ல, இந்த கெப்பாசிட்டியை நாம் வந்து சரண்டர் பண்ணிடணும். இதுதான் வந்து பாப்புலராக சரணாகதி அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுக்குற அர்த்தம். இப்போ நம்ம வந்து கீதா படிக்கும் பொழுது பார்த்தோம், ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் வந்து ஃப்ரீவில்லையே ஒத்துக்காத ஒரு குரூப்பு. அதாவது இருக்கிறது என்னென்னா எல்லாமே விதிப்படி நடக்கும், ஆல்ரெடி டெஸ்டின்டு. இந்த படத்தில் சொல்லுவாங்க எல்லாம் ஐவாஸ்பா, இந்த மாதிரி ஆல்ரெடி எல்லாம் டிசைடடு, நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை, நாம் எல்லோரும் பகவானுடைய கை பாவைகள், அவன் ஆட்டுறான் நாம் ஆடுறோம் அப்படின்னு சொல்கிற குரூப் இருக்குது. அதாவது இந்த ஃப்ரீ வில் வெர்சஸ் ஃபேட்டலிசம் அப்படின்னு ஒரு கிளாஸே நம்ம வந்து கீதா இது படிக்கும் பொழுது பார்த்தோம் இல்லையா, 11th சாப்டர் கிளாஸ் நம்பர் 125 அந்த கிளாஸில் இதை நம்ம வந்து பார்த்தோம். அந்த குரூப்பை பற்றி நம்ம பேசலை. இப்போ இந்த குரூப் வந்து ஃப்ரீ வில்லை ஒத்துக்கிறது, ஃப்ரீ வில்னு உனக்கு ஒன்று இருக்குது, ஆனால் அதை நீ என்ன பண்ணிடணும், சரண்டர் பண்ணிடணும். யார்கிட்ட சரண்டர் பண்ணணும், பகவான்கிட்ட நீ வந்து அதை கொடுத்துடு. சாஸ்திரம் இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது சொந்தமாக செயல்படுற திறன் உனக்கு ஒன்று இருக்குது, அதை வந்து அது வந்து உன்னுடைய ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, இந்த ஃப்ரீ வில் அப்படின்னு உனக்கு ஒன்று கொடுத்துருக்கே, அது வந்து உன்னுடைய விஷயம். அதாவது அதுதான் மனுஷனையும் மற்ற ஜீவராசிகளையும் வந்து வேறுபடுத்துறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உனக்கு வந்து உனக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நீ கொடுத்து விட்ட, சரண்டர் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீ யாராயிடுவ, வசுபிர் சமானா, நீயும் மிருகமும் ஒன்று தான். இப்போ மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் இந்த ஃப்ரீ வில் தான். அந்த ஃப்ரீ வில்லுங்கிற கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதனால தான் நம்ம வந்து கோலை அச்சீவ் பண்ணணுங்கிற விஷயமே நம்மளுக்கு ஏற்படுது. அதனால தான் புருஷார்த்தம் அப்படிங்கிற ஒரு இதுவே வந்து ஏன் சீனுக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீ வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான். இப்போ வந்து இங்கே வரணும், அதே தான் இங்கே வரணும் அப்படின்னு நான் எப்படி டிசைட் பண்ணேன், என்கிட்ட ஃப்ரீ வில் இருக்கிறதுனால தான் என்னால் அதை டிசைட் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி எனக்கு மோட்சம் அடையணும் அதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு சொன்னால், அது யார் டிசைட் பண்ணுவா, நான் தான் அதை டிசைட் பண்ணணும் இல்லையா. எவ்வளவோ ஜென்மத்தில், அதாவது எவ்வளோன்னா சொல்லவே முடியாத அளவு ஜென்மத்தில், அனந்த கோடி ஜென்மானால் நாம் வந்து சேர்த்து வச்ச புண்ணியத்தினால இந்த ஃப்ரீ வில்லை வந்து சேர்த்து நம்ம வந்து இப்போ இந்த மனுஷ ஜென்மத்தில் இந்த ஃப்ரீ வில்லோட நம்மளோட விஷயங்களை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரீ வில் இப்போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த எத்தனையோ கோடி ஜென்மமாக சேர்த்து வச்ச ஃப்ரீ வில்லை பகவான்கிட்ட போய் நீ சரண்டர் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறது சாஸ்திரம். ஏன்னா அதை வச்சு தான் நீ நிறைய விஷயங்கள் பண்ணி ஆகணும், அதுதான் உன்னை வந்து பாக்கி ஜீவராசிகள்லேருந்து வித்தியாசப்படுத்துறது. அதை நீ பத்திரமாக பார்த்து வச்சுக்கணும், நீ தான் அதை ரீட்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சரணாகதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுக்கறது. சாஸ்திரம் சொல்கிற ஃபீச்சர் வந்து நீனு அந்த ஃப்ரீ வில்ல ரீட்டெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அதை வச்சு தான் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியத்தையே வந்து சூஸ் பண்ண முடியும். ஒரு லட்சியத்தை சூஸ் பண்ணால் மட்டும் போகாது, என்ன பண்ணணும், லட்சியத்தை அடையிறதுக்கும் அந்த ஃப்ரீ வில்ல யூஸ் பண்ணி தான் நான் லட்சியத்தையும் அடைஞ்சு ஆகணும் இல்லையா. ஓ,
இந்த ஜென்மாந்திரமாக சேர்த்து வச்சதை யூஸ் பண்ணாமல் பகவான்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்கிறது பாப்புலர் குரூப் சொல்கிற சரணாகதி. கட்டோபனிஷத் படித்தோமே அதை என்ன சொல்லிது, ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா தௌ சம்பரீதே விவினக்தி தீரஹா ஸ்ரேயோஹி தீரோபி பிரேயசோ விரணீதே பிரேயோ மந்தோ யோகக்ஷேமாத் விரணீதே. அதில் என்ன படித்தோம் நம்ம, பிரேயஸ் ஸ்ரேயஸ்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ சில பேர் அவளுக்கு பிரேயஸ் தான் வேணும்னு சூஸ் பண்ணுறா, சில பேர் மட்டும் வெரி ரேர் ஃபியூ பீப்புள் மட்டும்தான் என்ன பண்ணுறா, ஸ்ரேயஸ் வேணும்னு சூஸ் பண்ணுறா. இப்போ உபனிஷத் சொல்கிறது உனக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ தான் கரெக்டாக எது வேணுமோ அதை சூஸ் பண்ண. நம்ம இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரீ வில்லை நீனு ரீட்டைன் பண்ணி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எதை சூஸ் பண்ணணுங்கிற பவரை வந்து நீ கொடுத்துட்டேன்னா எப்படி சூஸ் பண்ணுவேன், அதை நீனே ரீட்டைன் பண்ணிக்கோ. இப்போ கரெக்டான கோலை சூஸ் பண்ணி அந்த கோலை அடையிறதுக்கு கரெக்டான வழியையும் நீ வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னது, பாப்புலர் குரூப் சொல்கிறது ஃப்ரீவில் சரண்டர் பண்ணிடு பகவான்கிட்ட. சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஃப்ரீ வில்லெல்லாம் நீ சரண்டர் பண்ண வேண்டாம், நீ ஏன் பத்திரமாக வச்சுக்கோ, ரீட்டைன் பண்ணிக்கோ, அது என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது ஃபீச்சர், பாப்புலர் குரூப் சொல்கிறது நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ நம்மளுடைய வாழ்க்கையில், பொறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிவிடும், பகவான்கிட்ட கொடுத்துடும். எந்த பொறுப்பையுமே நீ உன் கையில் வச்சுக்காத, எல்லாத்தையுமே வந்து பகவான்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு, ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்கிறது. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு சாஸ்திரம் என்ன பதில் சொல்கிறது, நீ வந்து ஒரு மனுஷ்ய ஜீவா, அப்போ மனுஷ்ய ஜென்மத்தோட ஸ்பெஷாலிட்டி ஃப்ரீவில், அது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீ என்ன பண்ணியே ஆகணும், யூஸ் பண்ணியே ஆகணும். அதை நீ யூஸ் பண்ணும் பொழுது அதனால் ஏற்படுற கான்சிக்வன்சஸுக்கும் யார் ரெஸ்பான்சிபிள், நீயே தான் அதுக்கும் பொறுப்பு. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கதையெல்லாம் நீ வச்சுக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ உன்னோட ஃப்யூச்சருக்கு யார் ரெஸ்பான்சிபிள், அவாவளோட ஃப்யூச்சருக்கு அவாவா தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நான் வந்து இப்போது ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன பேர், டூவர் கர்த்தா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரெசண்ட்டு கர்த்தா தான் ஃப்யூச்சர் போக்தா. இப்போ நான் இப்போ என்ன ஆக்ஷன்லாம் பண்ணுறேனோ அதுக்கான கான்சிக்வன்சஸை யார் அனுபவிப்பா, நானே தான் அதுக்கும் பொறுப்பு ஏற்றுக்கணும். அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும், நானே தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். கிருஷ்ணர் வந்து கீதையில் சொல்கிறார், உத்தரேத் ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஹாத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுர் ஆத்மனா அப்படின்னு 6th chapter சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார், நீயே தான் உனக்கு ஃப்ரெண்டு, நீயே தான் உனக்கு எனிமியும் கூட. இப்போ நீ தான் உன்னை அப்லிஃப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் நீயே தான் பண்ணிக்கணும். இப்போ பகவானால் என்ன பண்ண முடியும், இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில் பகவானுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னா பகவானால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளோட பசங்கள் எல்லாம் வந்து ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ்லாம் ஓடும்ல, காம்படிஷன்லாம் வைப்பான், ஸ்போர்ட்ஸ் டே ரன்னிங் ரேஸ் ஓடும். இப்போ நம்ம குழந்தைய வந்து லைன்லலாம் நிற்க வச்சுருப்பா, அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, நம்மளுக்கு எப்படி இருக்கும், என் குழந்தை ஃபஸ்ட்டு வரணும், என் குழந்தை ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஆனால் ஓரமாக தான் நிற்க முடியும் நம்மளால், நம்மளால் போய் குழந்தை கூட சேர்ந்து லைனில் நிற்க முடியுமா, ஒரு 10 குழந்தை நின்றுட்டு இருக்கும், நம்மளால் அந்த லைனில் நிற்க முடியாது. ஆனால் பார்வையாளர்கள் லைனில் நம்மளால் நின்று அதை பார்க்க முடியும். இப்போ குழந்தை வந்து நல்லா வேகமாக ஓடுறதுக்கு நம்ம என்ன என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நம்மளால், சபாஷ் சூப்பராக ஓடுற நீ, இன்னும் கொஞ்சம் ஃபியூ மீட்டர்ஸ் தான் நீ வந்து, இன்னும் பாரு உன் பின்னாடி ரெண்டே பேர் தான் இருக்கா, ஆர் உன் முன்னாடி ரெண்டே பேர் தான் இருக்கா, நீ வந்து கொஞ்சம் வேகமாக ஓடு, கொஞ்சம் வேகமாக ஓடு அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், சியர் பண்ண மட்டும்தான் முடியும். அந்த குழந்தைக்கு பதிலாக நாமளே போய் ஓட முடியுமா, ஃபஸ்ட்டு அலௌடாது,
அது மாதிரி நாம் பண்ண வேண்டிய ஆக்ஷனுக்கு பகவான் எப்படி நம்மளை தள்ளி விட்டுட்டு பகவான் வந்து அந்த ஆக்ஷனை பண்ணுவாரா? பகவானால் என்ன பண்ண முடியும்? சீர் மட்டுமே பகவானால் பண்ண முடியும். நீ சூப்பராக பண்ணிடுவேன், உன்னை தவிர யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்னு வேணால் பகவான் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கலாமே தவிர்த்து ஒரு நாளைக்கும் நம்மளுக்கு பதிலாக பகவானால் அந்த ஆக்ஷனை பண்ண முடியாது. அப்போ என்கரேஜ்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போ ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச. எங்கே கேட்டிருக்கோம் இதை? புத்திம் து சாரதிம் ஜீவ யாத்திராவில் கேட்டிருக்கோம். வெரி குட். ஜீவ யாத்திராவில் எங்கேருந்து எடுத்திருந்தா? கட்டோபனிஷத்துலேருந்து இதே எடுக்கப்பட்டிருக்கு. புத்திம் து சாரதிம், சாரதிம் அப்படின்னு கேட்ட உடனே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சாரதி அப்படின்னு சொன்னால் பார்த்த சாரதி ஞாபகத்துக்கு வரலாம். பார்த்த சாரதினா யாரு? பார்த்தனுக்கு சாரதி, பார்த்தனுடைய டிரைவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து தேர் ஓட்டுறான், ஒன்று ஒரு தேர் எக்ஸாம்பிள். இன்னும் வந்து இப்போ புத்திம் து சாரதி அப்படின்னா புத்தி தான் நம்மளுடைய டிரைவர். இந்த உபநிஷத்தில் கேட்டோம், கட்டோ உபநிஷத்தில் இது வருது. அப்போ புத்தி தான் நம்மளுடைய லைஃபுடைய டிரைவர். அவனுக்கு எக்ஸ்டர்னலாக கிருஷ்ணர் டிரைவராக இருந்தார், நம்ம எல்லாருக்கும் இன்டர்னலாக ஒருத்தருக்கும் அவாவாளுடைய புத்தி தான் நம்மளை டிரைவ் பண்ணுறது. எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் புத்தி தான் டிரைவ் பண்ணுறது. அப்போ எது கோலை சூஸ் பண்ணுறது? புத்தி தான் கோலை சூஸ் பண்ணுறது. இப்போ அதை அந்த கோலை அடையிறதுக்கான வழியையும் எது டிசைட் பண்ணுறது அப்படின்னா புத்தி தான் அந்த வேலையும் பண்ணுறது. ஸோ விஞ்ஞான சாரதிர்யஸ்து மனப்பிரகிரகவான் நரஹா சோத்வன பாரமாப்னோதி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். அப்போ அந்த விவேகி மனுஷன் இருக்கானே, அதாவது யார் ஒருவர் வந்து அந்த ஃப்ரீ வில்லை பயன்படுத்தி தனக்கு எது நல்லதோ அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கானோ அவனை தான் விவேகி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பர்சன் வந்து அஃப்கோர்ஸ் பகவானுடைய அனுகிரகத்தோட ஹெல்ப்போட அவன் என்ன பண்ணுறான், தான் அடைய வேண்டிய டெஸ்டினேஷனை அடையிறான். தத் விஷ்ணோகோ பரமம் பதம், மோக்ஷம் அப்படிங்கிற கோலை அவன் வந்து ரீச் பண்ணுறான். அதனால் ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன, பாப்புலர் குரூப்புக்கும் சாஸ்திர குரூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெஸ்பான்சிபிலிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு பாப்புலர் குரூப் சொல்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு சொல்கிறது. அதாவது பி அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொன்னால் நம்ம எல்லாருக்குமே புரியும்ல. மூணாவது ஃபீச்சர், ஸோ பாப்புலர் குரூப் சொல்கிறது, நீ உன்னுடைய ஃப்ரீவில்ல சரண்டர் பண்ணிட்டோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அப்படிலாம் பண்ணோன்னா நேச்சுரலாக வந்து பகவான் மேலே ரொம்ப நம்பிக்கை நம்மளுக்கு வந்துடும். ஃபெய்த்து எல்லாமே வந்து இப்போ பகவான் தான் நம்மளுக்காக பண்ண போகிறார், நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தால் போகிறோம், இல்லை அவன் தான் அவன் தான் ஆட்டி வைக்கிறான், நாம் வந்து ஆடுறோம். அப்போ நம்மளுடைய எல்லா ப்ராப்ளம்ஸையும் அவரே பார்த்துப்பார் இல்லையா? ஏன்னா என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்ற பொழுது எனக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யார் பார்த்துப்பா? பகவான் தான் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். ஏன்னா பகவானுக்கு எல்லாமே தெரியும், அதனால் அவர் வந்து அதை சால்வ் பண்ணுவார். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும் அப்படின்னா, பகவான் அந்த ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணுவார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு வந்து பாப்புலர் குரூப் வந்து சொல்கிறது, நீ வந்து நிறைய அந்த டிவோட்டீஸோட கதையெல்லாம் படித்தது இல்லையா, எத்தனை பேருக்கு எவ்வளோ தீர்க்க முடியாத கஷ்டங்களையெல்லாம் பகவான் வந்து தீர்த்து வச்சுருக்கார், எத்தனை புராணங்களில் எவ்வளோ கதை இருக்குது, இதிகாசங்களில் எவ்வளோ கதை இருக்குது, அதெல்லாம் நீ வந்து படிக்கலையா? அப்போ அவளுக்கெல்லாம் அந்த தீராத நோயெலாம் தீர்ந்திருக்கு, தீராத கஷ்டம்லாம் தீர்ந்திருக்கு. அந்த மாதிரி பகவான் உன்னுடைய ப்ராப்ளம்ஸையும் வந்து சால்வ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும். சரி, நான் வந்து அந்த மாதிரி அந்த பக்தர்களுடைய கதைகளெல்லாம் நான் படிக்கிறேன், டிவோட்டீஸோட கதையெல்லாம் நான் வந்து இப்போது படிக்கிறேன். அது எல்லா கதையிலையும் காமனாக இருக்கிற ஒரு ஃபீச்சர் என்ன? நல்லா யோசித்து சொல்லுங்கோ. எந்த கதை படித்தாலும் இந்த பக்தர்கள், அதாவது சிறந்த பக்தர்கள் அவளை பற்றிலாம் கதை நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன?
பகவான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவார். கரெக்ட். எப்படி சால்வ் பண்ணுவார்? மிரக்கிள்ஸ் இருக்கும் அதில், அதிசயங்கள் எல்லாம் நடத்தி காமிச்சு பகவான் வந்து அவளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருப்பார். கரெக்டாக? அப்போ விதவிதமான அதிசயங்கள் அதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம்ல, எத்தனை கதைகள் நம்ம வந்து படிச்சிருக்கோம். இப்போ பகவான் என்னை எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு கேட்டோன்னா, பாப்புலர் குரூப் சொல்லும் பகவான் வந்து அதிசயங்களை நிகழ்த்தி, மிரக்கிள்ஸ் ஏன்னா பகவானால் எல்லாமே முடியும், சர்வசக்திமானவர், எல்லாம் பண்ணி உன்னுடைய லைஃப்லேயும் உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பகவான் சால்வ் பண்ணுவார். உன் லைஃப்லேயும் இது மாதிரி அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இன்டைரக்டாக இந்த பாப்புலர் குரூப்பு இப்போ என்ன என்ன பண்ண வைக்கிறது அப்படின்னு நாம் கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா, என்னோட லைஃப்லேயும் இது மாதிரி ஏதாவது அதிசயம்லாம் நடந்துடாதா அப்படின்னு என்ன ஏங்க வைக்க ஆரம்பிக்கிறது, எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு மிரக்கிள் பண்ணி பகவான், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்து போகாதுன்னு தெரியும், ஆனாலும் பகவான் ஏதாவது ஒரு மிரக்கிள் பண்ணி அதை சால்வ் பண்ணிடுவார். அப்போ இப்போ வந்து நம்ம ஃப்ரீவில்லையும் சரண்டர் பண்ணியாச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டியும் தூக்கி கொடுத்தாச்சு, என் கையில் இப்போது ஒன்றுமே இல்லை, அப்போது என்னால் வந்து என் ப்ராப்ளம் எல்லாம் தீரறதுக்கு மிரக்கிளை நம்புறதை தவிர இப்போது வேறு ஒரு வழியும் இல்லை. இப்போ ஏதாவது அதிசயம் நடக்கும் அப்படின்னு என் மனசு வந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறது, அவர் ஏதாவது நடக்காதான்னு ஏங்க ஆரம்பிக்கிறது இல்லையா. இப்போ பாப்புலர் குரூப் என்ன சொல்கிறது, பகவான் மேலே நான் வந்து நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்டைரக்டாக அது என்ன சொல்கிறது, பகவானுடைய மிரக்கிள் மேலே நீ இப்போது நம்பிக்கை வை. அது என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக பகவான் ஏதாவது அதிசயத்தை நடத்தி காமிச்சிடுவான்னு இப்போ என்னோடய ஃபெய்த் ஃபுல்லாக பகவானுடைய மிரக்கிள் மேலே இப்போது போயிடுறது. அப்போது ஃபெய்த் இன் காட் வில் பி ஈக்குவல் டு ஃபெய்த் இன் காட்ஸ் மிரக்கிள். சாஸ்திரம் என்ன பதில் சொல்கிறது, பகவான் தன்னுடைய பக்தர்களை எப்படி காப்பாற்றுறார் தெரியுமா, அவளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறார் தெரியுமா அப்படின்னா, டீச்சிங் மூலமாக பகவான் அதை சால்வ் பண்ணுறார், மிரக்கிள்ஸ் மூலமாக பகவான் சால்வ் பண்ண மாட்டார். இப்போ பகவான் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸுக்கான தீர்வுகளை ஆல்ரெடி சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கார், அந்த தீர்வுகளை டீச்சிங் ரூபத்தில் ஆல்ரெடி அவர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கார். இப்போ ஸ்கிரிப்சர்ஸ் கொடுத்துருக்காரே அதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா, உன்னுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக தான். அப்போது ட்ரெடிஷ்னல் குரூப் என்ன சொல்கிறது, பகவான் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை அது வந்து இப்போது பகவானுடைய டீச்சிங் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை அப்படின்னு சாஸ்திர குரூப் வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறது. பாப்புலர் குரூப்போடைய விஷயம் என்ன, பகவான் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு பகவானுடைய மிரக்கிள் மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை. சாஸ்திரம் சொல்கிறது, பகவான் மேலே நீ நம்பிக்கை வைக்கிறேன்னு சொன்னால், நீ வந்து பகவானுடைய டீச்சிங் மேலே, சாஸ்திரத்து மேலே நீ நம்பிக்கை வைக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா பகவானோட டீச்சிங் தான் சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, எது ஒருத்தரை காப்பாற்றுறதோ அதுக்கு பேர் சாஸ்திரம். அப்போ ஆக்சுவலாக இந்த சரணாகதிங்கிற வார்த்தையில் சரணம் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா, சரணம் அப்படின்னா ப்ரொட்டெக்டர் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரமும் ப்ரொட்டெக்டர் தான், சரணமும் ப்ரொட்டெக்டர் தான். அப்போ சரணம்ங்கிறது வந்து ஸ்ரூ அப்படிங்கிற ரூட் வேர்டுலேருந்து வந்திருக்கு. ஸ்ரூனா டு டிஸ்ட்ராய், இப்போ இன்னல்களை டிஸ்ட்ராய் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாஸ்திரம்னா சாசனாத் த்ராயதே இது சாஸ்திரம், இது ஒன்று மக்களை காப்பாற்றுறதோ, அதாவது அழிவிலிருந்து காப்பாற்றுறதோ அதுக்கு பேர் சாஸ்திரம். அப்போ ட்ரெடிஷ்னல் குரூப் ஆர் இந்த சாஸ்திர குரூப்புக்கு சரணாகதி அப்படின்னு சொன்னால் சாஸ்திராகதி அப்படின்னு அர்த்தம். இப்போ எது ஒரிஜினல் மீனிங் ஆஃப் சரணாகதி, சாஸ்திரா கதி. இப்போ சாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய டீச்சிங் அப்படின்னு பார்த்துட்டோம். அதனால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பக்தர்களோட கதைகள்லாம் கேட்குறதுனால என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நாம் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க
கூடாது. அப்போது வந்து இந்த சாஸ்திரத்தில் தானே பக்தர்களோட கதைகளும் பிணை இருக்கே இல்லையா. அப்போது அந்த ட்ரெடிஷ்னல் குரூப் சொல்கிறது பக்தர்களோட கதைகள் வந்து சாஸ்திரத்தோட மெயின் டீச்சிங் கிடையாது. இப்போ காலத்தில் குருஜி சொன்னார் இல்லையா தாத்பரியம் சென்ட்ரல் டீச்சிங் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ பக்தர்களோட கதை வந்து சென்ட்ரல் டீச்சிங் இல்லை. அப்போ அதெல்லாம் பின்ன எதுக்கு இருக்குது அந்த மாதிரியெல்லாம் சொல்லி ஜிகினா வேலையெல்லாம் காட்டினா நம்ம சாஸ்திரம் படிக்க வரலாம்ங்கிறதுக்காக அந்த மாதிரி கதைகள்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸோடைய சொல்யூஷன் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா சாஸ்திரத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் சாஸ்திரத்தோடைய சென்ட்ரல் டீச்சிங்கில் அந்த தாத்பரியம் இருக்குல்ல அதில் தான் அது எல்லாமே இருக்குது. அப்போ வந்து இந்த வேர்ல்டு வந்து பின்ன எப்படி எனக்கு ப்ராப்ளமே க்ரியேட் பண்ணுறது, ப்ராப்ளம் வேர்ல்டு தானே க்ரியேட் பண்ணுறது இப்போ நம்மளுக்கு இல்லையா. அப்போ வேர்ல்டு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ஏன் க்ரியேட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேர்ல்டை பற்றி நான் இப்போது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ வேர்ல்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த வேர்ல்டு எனக்கு ப்ராப்ளம் கொடுக்குறதே அதனுடைய சொல்யூஷனையும் நான் வந்து வேர்ல்டை பற்றி படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கதைகளை கேட்குறதுனால ப்ராப்ளம்லேருந்து எஸ்கேப் ஆகிட முடியுமா, டிவோட்டீஸோட கதைகளை கேட்குறதுனால ப்ராப்ளம்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஆக்சுவலி இந்த வேர்ல்டு எப்படி எனக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுங்கிறத அனலைஸ் பண்ணி இந்த வேர்ல்டை பற்றி படிக்கும் பொழுது என்னால் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியறது. அப்போ தேர்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பகவான் மேலே நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறதா ஆகிறது. இதே பாப்புலர் குரூப் வந்து பகவானுடைய மிரக்கிள்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கிறது. அப்போ மிரக்கிள் ஓரியன்ட் சரணாகதிங்கிறது வந்து பாப்புலர் குரூப் சொல்கிறது, டீச்சிங் ஓரியன்ட் சரணாகதி வந்து சாஸ்திரம் சொல்கிற சரணாகதி நாலாவது ஃபீச்சர். இப்போ இந்த பாப்புலர் குரூப் வந்து என்ன சொல்கிறது, பகவான் மேலே நாம் நம்பிக்கை வைக்கணும், அவர் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார். எப்படி சால்வ் பண்ணுவார், மிரக்கிள் மூலமாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவார். அப்போ இந்த பர்சன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் க்ரைசிஸ் வருதோ ஒரு எப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இந்த ப்ராப்ளம்லேருந்து எனக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து நான் விடுதலை ஆகிடுவேன் அப்படின்னு காத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் வந்து டெஃபினட்டாக மிரக்கிள்ஸ் நடந்திருக்கலாம். எத்தனை வாட்டி நடக்கும், ஒரு வாட்டி நடக்கலாம், ரெண்டு வாட்டி நடக்கலாம், மூணு வாட்டி நடக்கலாம், டெய்லி மிரக்கிள் டெய்லி ப்ராப்ளம் இருக்குல்ல நம்மளுக்கு டெய்லி மிரக்கிள் நடக்கிறதா இல்லையா. அப்போது சில வாட்டி ரொம்ப கொஞ்சம் வாட்டி மிரக்கிள்ஸ் நடந்திருக்கலாம், பல வாட்டி எதுவுமே நடக்காமல் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லையா. அப்போ வந்து இந்த கதைகளில் படிக்கிற மாதிரிலாம் அதுவும் வந்து அந்த அந்த இதெல்லாம் படித்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மிரக்கிள்ஸ்லாம் படித்தா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா உடனே என்ன நினச்சிப்போம், அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் பக்தி வரல போல் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ என்னோடய லைஃப்பில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் இருக்கே அதை நான் பிறந்தண்ணிலேருந்து என் கூட இருந்துகிட்டே இருக்குது, போகவே இல்லை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்ன அதாவது பகவான் மேலே பக்தியை கூட நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டேன். எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், பாராயணம் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், என்னெல்லாம் உண்டோ அது எல்லாமே நான் இப்போது ரிலீஜியஸாக நான் வந்து இப்போ என்னோடய லைஃப்பை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பகவான் எந்த விதமான மிரக்கிளையும் நடத்தி என்னோடய ப்ராப்ளம்ஸை இப்போது போக வைக்கலை, பிரச்சனை இப்போது தீரலை. இப்படியே சில காலம் போச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய தாட் ப்ராசஸ் என்னவா ஆகியிருக்கும், நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை லேசாக இப்போது என்ன ஆகும், ஆட ஆரம்பிக்கும் இல்லை. அதாவது ஃபண்டமெண்டல் டவுட்டெல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிடும். பேசிக் டவுட் என்ன, பேசிக் டவுட்டு பகவான் ஒருத்தர் நிஜமாலே இருக்காரா இல்லையா. ஏன்னா நான் ரொம்ப சின்சியராக மிரக்கலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் அதுக்கு என்னெல்லாம் பக்தியெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு இப்போ மிரக்கல் நடக்கலை அப்படின்ன உடனே நான் வந்து டவுட் பட ஆரம்பிச்சேன். நிஜமாலே பகவான் ஒருத்தர்
இருக்காரா. அதனால தான் வந்து நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கா தெரியுமா, உனக்கு வந்து விளையாட இது நேரமா அப்படிலாம் பாட்டெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன கவி பாடினாலும் முந்தன் மனம் இறங்கவில்லை அப்படியெல்லாம் பாடிட்டோம். ஃபைனலாக என்ன டிசைட் பண்ணிடுவோம், நிஜமாக இவன் இருக்கானா இல்லையா, இவ்வளோ கத்துறோம் இவ்வளோ பண்ணுறோம், இவனுக்கு எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிறது. அப்போது பகவான் மேலே இருக்கிற நம்பிக்கை இப்போது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது. மிரக்கில் நம்பிண்டு பகவான் மேலே பக்தி பண்ணோம், அவர் பகவானை நம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேசிக் ஃபெய்த்தே வந்து இப்போது ஆட்டம் கண்டுடுறது. அது பர்சனல் லெவலாக இருக்கட்டும், இல்லை சொசைட்டி லெவல்லையாக இருக்கட்டும். இப்போ வந்து சொசைட்டி லெவல் அப்படின்னு சொன்னால் இப்போ எலெக்ஷன்லாம் வருது இல்லை, இப்போ உடனே நம்ம வந்து ஒரு தார்மீகமான கட்சி தான் இப்போ வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரார்த்தனைலாம் பண்ணுவா எல்லாம் பண்ணுவாள். ஆனால் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து பகவானே இப்போது இருக்காரா இல்லையான்ற டவுட் எல்லாம் இப்போ நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாப்புலர் குரூப் வேறு என்ன பண்ணிடுவா அப்படின்னா, நீ அதுலெல்லாம் உனக்கு வந்து அவநம்பிக்கை ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னால் உனக்கு பாப்பம் இன்னும் கூடும், நீ வந்து நரகத்துக்கு தான் போவே, கண்டிப்பாக உனக்கு சொர்க்கம்லாம் நீ நினச்சே பார்க்காத அப்படின்னு அவள் வேறு நம்மளை பயமுறுத்திடுவான். ஏற்கனவே நம்மளுக்கு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பயம்லாம் இருக்கலாம். அதனால தான் நம்ம ஃபெய்த் பேஸ்டாகவே ஏன் போகிறோம், இதிலெல்லாம் நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஃபெய்த் பேஸ்டுக்கே வந்து போகிறோம். இப்போ சாஸ்திர குரூப் வந்து இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, நீ வந்து பாப்புலர் குரூப்பை பார்த்து கேள்வி கேளு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா புத்தியை யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுதே இல்லையா. அப்போ புத்தியோட வேலையே என்ன, புத்தி என்ன வேலை ஆக்சுவலாக பண்ணிகிட்டு இருக்கு, டவுட்டு பட்டுட்டே இருக்கிறது தான் புத்தியோட வேலை. இது கரெக்டா, இது கரெக்டா, இது தப்பா, இது கரெக்டா அப்படின்னு அது டவுட்டு பட்டுட்டே இருக்கும். ஸோ ஆனால் பாப்புலர் குரூப் சொல்கிறது நீ புத்தியை யூஸ் பண்ணவே பண்ணாத, கேள்வியெலாம் நீ இந்த இடத்துல கேட்கவே கூட, நம்புனா நம்பு அது இந்த மிரக்கிள் உனக்கு நடக்கும். ஸோ புத்தியை ஆல்ரெடி நம்மளுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம், புத்தியை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தானே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியே பகவான் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி பழ பழன்னு தேய்ச்சி பகவான்கிட்டே ரிட்டர்ன் பண்ணுறத பெருமையாக நாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்போது புத்திய வசதியை ஆஃப் பண்ணிவிட்டு நாமளும் வந்து நம்பிக்கையோடு இப்போது வெயிட் பண்ணின்னு இருக்கணும். கேள்வி கேட்காத நம்பு நம்பு அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப ஆக்கிடுறது வந்து பாப்புலர் குரூப். இதே ட்ரெடிஷ்னல் குரூப் வந்து என்ன சொல்கிறது, நீ வந்து உன்னை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால், உன்னோட ப்ராப்ளம்ஸ்லேருந்துலாம் நீ வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அது எதனால் முடியும், சாஸ்திரத்தை படிக்கிறதுனால மட்டுமே உன்னால் உன்னுடைய கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வர முடியும். அப்போ அந்த டீச்சிங் கொடுத்துருக்காரே பகவான், அதை நீனே காது கொடுத்து கேளு. இப்போ காது கொடுத்து கேட்கணும் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த இடத்துல நாம் எதை யூஸ் பண்ணி ஆகணும், புத்தியை நாம் டெஃபினட்டாக இப்போது யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ வந்து புத்தியை எப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா எப்படி நான் புத்தியை யூஸ் பண்ண முடியும் இல்லையா. சாஸ்திரம் சொல்கிறது புத்தின்தும் சாரதிம் அப்படின்னு சொல்லிடுது, உன்னுடைய லைஃபோட டிரைவரே வந்து புத்தி தான். ஏஷ சர்வேஷு பூதேஷு கூட்டோத்மா ந பிரகாஷத்தே திருஷ்யத்தே த்வர்கயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிபிஹி. இப்போ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே புத்தி வந்து அவசியம் ஆடுறது. அதனால் நீ புத்தியை யூஸ் பண்ணி உன்னுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு நீ சொல்யூஷனை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற. அப்போ செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தான் ஒரே வழி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இருந்தால் கூட இந்த இடத்துல பகவானுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, என்ன கொடுத்துருக்கார் பகவான், இந்த செல்ஃப் ப்ரொடெக்ட் எப்படி பண்ணணுங்கிறதே கொடுத்தது பகவான் தான். அதை வந்து ஸ்கிரிப்சர்ஸ் மூலமாக பகவான் வந்து கொடுத்துருக்கார் இல்லையா. இப்போ இந்த நாலு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துட்டும் அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். என்னெல்லாம் பார்த்தோம், பாப்புலர் குரூப் ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லிது நம்மளை, சரணாகதினா ஃப்ரீவில் ட்ராப் பண்ணிடணும். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது ஃப்ரீவில் ரீட்டைன் பண்ணி நீ யூஸ் பண்ணணும். ரெண்டாவது என்னது, இந்த சீரியல்லாம் வரதுக்கு முன்னாடி போடுவோம் பொறுப்பு துறப்பு அப்படின்னு போ, இந்த நாடகத்தில் வரும் இந்த சம்பவத்திற்கோ இதுக்கோ பொறுப்பு, இந்த டிவி வந்து ஏற்காது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நீ வந்து பொறுப்பெல்லாம் வந்து திறந்துடும். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது
எல்லாத்துக்கும் நீ தான் ஹோல் அண்ட் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. இப்போ மூணாவது என்ன பார்த்தோம், பகவானோட மிரக்கிள்ஸில் நம்பிக்கை வைக்கிறது. சாஸ்திரம் சொல்கிறது பகவானோட டீச்சிங்கில் நீ நம்பிக்கை வை. அப்போ அந்த பகவானுடைய டீச்சிங்கில் நாம் வந்து ஒரு நம்பிக்கை வைக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்ன நம்ம படிச்சுக்கோம். ஸோ சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய சத்திய புத்திய அவதாரண ஸ்ரத்தா, அதுதான் பகவானுடைய டீச்சிங்கில் நாம் வைக்கிற ஸ்ரத்தை. அதுக்கப்புறம் இன்டெலெக்டை வந்து சப்ரஸ் பண்ணு அப்படின்னு பாப்புலர் குரூப் சொல்கிறது. சாஸ்திரம் சொல்கிறது புத்தியை ஜாக்கிரதையாக வச்சுக்கோ, யார்கிட்டையும் சேட்டுக்கடையில் அடமானம் வச்சுடாதே அப்படின்னு சொல்கிறது. அப்போ நெக்ஸ்ட் குவெஸ்டின், இப்போ நம்ம வந்து மிரக்கிள்ஸில் நான் வந்து நம்பலை, நானே என்னுடைய ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நானே வந்து கற்றுண்டு பண்ணுறதுக்கும் நான் வந்து இப்போ தயாராக இருக்கேன். அதுக்கு சாஸ்திரம் எப்படி ஹெல்ப் பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் குவெஸ்டின். என்ன பண்ணணும், எல்லோரும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னா, சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு நாலு மெத்தட்ஸை கொடுக்கறது. அதாவது இந்த DIY அப்படின்னு இப்போ இன்டர்நெட்லாம் பண்ணலாம் வரும் அப்படின்னா என்னது, டூ இட் யுவர் செல்ஃப் பார்த்தீங்களா, டூ இட் யுவர் செல்ஃப். இது மாதிரி கிராஃப்டெல்லாம் வரும். நீ ஏன் இப்போ வந்து யூஎஸ்லலாம் பார்த்தா அந்த லேபர்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவளெல்லாம் வர சொல்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணுவா, நீ ஏன் உன்னுடைய இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அதை ஃபிக்ஸ் பண்ணி, கதவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, நம்ம எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணோம், நம்ம நம்மளுக்கு எதுவுமே பண்ண தெரியாதுல்ல. ஆனால் DIY சொல்லுவா, டூ இட் யுவர் செல்ஃப். யாரோ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நீ வெயிட் பண்ணாத, நீயே கற்றுண்டு பண்ணு. ஸோ என்ன நாலு மெத்தட் சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, நாலு ஷீல்டு ப்ரொவைட் பண்ணுறது சாஸ்திரம், கவச்சம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. அதாவது ப்ராப்ளம்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நாலு ஷீல்டை வந்து சாஸ்திரம் நம்மளுக்கு கொடுக்கறது. முதல் ஷீல்டு என்னன்னா தர்ம. இப்போ அந்த தர்மங்கிற கவச்சத்தை ஃபஸ்ட்டு கொடுக்கறது, அதை யூஸ் பண்ணி நாம் ஃபஸ்ட்டு நம்மளை காப்பாற்றிக்கணும். இப்போ தர்ம அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு ஹெல்தியான வழிகளை எது சொல்கிறதோ அது வந்து தர்மம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆரோக்கியமான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தர்மம் அப்படின்னு சொன்னாலே ஃபிசிக்கல் லாவும் இருக்குது, மாரல் லாவும் இருக்குது. ஃபிசிக்கல் லானா லா ஆஃப் கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அது மாதிரிலாம் ஃபிசிக்ஸில் படிக்கிறோம்ல, அது வந்து ஃபிசிக்கல் லா, கெமிஸ்ட்ரியில் படிக்கிறது அது மாதிரிலாம். மாரல் லானா என்ன அர்த்தம், பாப புண்ணியம், அதுதான் வந்து மாரல் லா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி நாம் வந்து நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக சில வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் வந்து வாழ்க்கையை லீட் பண்ண முடியும். அதாவது இயற்கையோட இயைந்த வாழ்வு அப்படின்னு சொல்லலாம், ஹார்மோனியஸ் லைஃப்னுலாம் சொல்கிறோம்ல, அப்படி வாழ்ந்தாலே என்ன அர்த்தம், நாம் தர்மத்தோடு வாழறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் என் லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது காரணம், எனக்கு அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களோ நீங்கள். இப்போ எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஏன் எனக்கு அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டது, அதனுடைய ரூட்டை நான் யோசித்து பார்த்தேன்னா, நான் ஏதோ ஒரு சமயத்தில் தர்மத்தை வயலேட் பண்ணி நடந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பாபம் வந்து இப்போ ஃப்ரக்டிஃபை ஆகுது, அதனால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவேன். பாபங்கிறது ஏன் ஏற்படுறது, முதல்ல தர்மத்தை வயலேட் பண்ணுறதுனால தானே எனக்கு அந்த பாபம் ஏற்பட்டது. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைமில் நான் வந்து அதர்மமாக நடந்துட்டுருக்கேன், அதனுடைய பலனாக இப்போ நான் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இல்லையா. அப்போ எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, சின்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதாவது பெரிய ஒரு க்யூரே பண்ண முடியாத டிசீஸே நம்மளுக்கு வந்துடுத்தோ அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒரு கொசு கடி சிம்பிள் அதுவாக இருந்தாலும் யாரையும் நாம் ப்ளேம் பண்ண முடியாது. சின்ன கஷ்டத்துலேருந்து பெரிய கஷ்டம் வரைக்கும் யார் ரெஸ்பான்சிபிள்,
நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அது எல்லாமே என்னுடைய அதர்மமான ஆக்டிவிட்டீஸ்னால இப்போ நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன், அதனுடைய ரிசல்ட்டை இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறேன். அப்போ இப்போ பண்ணினதாக இருக்கலாம், இல்லைன்னா எப்பயோ பண்ணினதாக இருக்கலாம். ஏன்னா இப்போ பண்ணினதாக பண்ணியே இருந்தால் கூட ஒரு நாளைக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்லை. இல்லை என்ன மாதிரி ஒரு நல்லவன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணி கான்ஸ்டன்ட்லி ஈ எறும்பு எதுக்கு இப்போ துரோகம் பண்ணணும்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதே டைலாக் எல்லோரும் வந்து பிடிச்சி வேற சொல்லிகிட்டு இருக்கோம், எதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஈ எறும்புக்கு துரோகம் பண்ணணும் நம்ம, இல்லையா? அதனால் வந்து இப்போ ஒத்துக்கவே மாட்டோம். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ நம்ம அதை வந்து பிளேமை அக்செப்ட் பண்ணிக்க போதில்லை. அதனால சாஸ்திரம் சொல்லுது, ஒழிஞ்சுப்போ, ஏதோ ஒரு ஜென்மத்தை நீ வந்து அதர்மமாக நடந்துட்டு இருக்க, அதனால நீ வந்து இப்போ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற அப்படின்னு அது சொல்கிறது. ஐயா அதனால நீ வந்து எந்த ஜென்மத்தில் பண்ணின அதர்ம ஆக்டிவிட்டீஸோ இப்போ நீ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற. இப்போ கஷ்டத்துடைய காரணம் என்ன? அதர்மமான ஆக்டிவிட்டீஸ். அதனால் என்னுடைய கஷ்டங்களுக்கு சல்யூஷன் எதில் கிடைக்கும்? தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இப்போ என்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு வந்து கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கவச்சம் சாஸ்திரம் என்ன கொடுக்கறது? தர்மத்தை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறது. தர்ம ஏவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷித ரக்ஷதிஹி தஸ்மாத் தர்மோன ஹந்தவ்யா மானோ தர்மோ ஹதோவதி. ஓ, தர்மம் தான் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, அதே தர்மம் தான் நம்மளை கஷ்டத்திலேருந்து காப்பாற்றவும் காப்பாற்றுறது. அப்போது அந்த தர்மத்தை நீ கடைபிடிச்சேனா தர்மம் உன்னை காப்பாற்றும். தர்மோ ரக்ஷித ரக்ஷதி, தர்மத்தை நீ ஃபாலோ பண்ணினேனா நீ ஃபாலோ பண்ணின தர்மம் உன்னை காப்பாற்றும். டிராஃபிக் சிக்னலை நீ மதித்து போனேனா அதனால் உனக்கு நன்மை ஏற்படும், இல்லையா? அப்போ ஃபாலோ பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அது உனக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அதனால தான் தர்மம் தலை காக்கும் அப்படின்லாம் சொல்கிறா, இல்லையா? அப்போ இப்போ ஃபஸ்ட்டு கவச்சம் வந்து வேல்யூஸ் நிறைஞ்ச வாழ்க்கை, தார்மீகமான முறையில் நம்மளுடைய வாழ்க்கையை வாழறது. ஸோ அந்த வந்து 16th சாப்டரில் என்ன பார்த்துட்டுருக்கோம்? தெய்வாசுர சம்பத் விபாக யோகா, அந்த டீட்டெயில்டாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம். ஸோ தர்மப்படி நாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாலே லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் காணாமல் போயிடும். நீங்கள் உட்காந்து இந்த ஒரே ஒரு சென்டென்ஸை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். தர்மப்படி, சாதாரணமாக தர்மப்படி நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது, சிக்னிஃபிகண்ட்டாகவே ஃபஸ்ட்டு இருக்காது. இப்போது ஆரம்பிக்கிறது இப்படி, சரியான அளவான சாப்பாட்டிலேருந்து அளவான தூக்கம் எல்லாமே வந்து அந்த அளவோடு இருந்தது, அளவோடு எக்ஸசைஸ் பண்ணுறோம், வாட் எவர் அதெல்லாம் பண்ணாலே நிறைய டிசீசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம், இல்லையா? சாதாரணமாக ஒரு டீசென்ட் லைஃப்பை நம்மளால் வந்து டெஃபினட்டாக லீட் பண்ண முடியறது. அப்போது தார்மீகமான வாழ்க்கை முறை வந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் லெவலில் ப்ராப்ளம் ஃப்ரீ லைஃபை கொடுக்கறது. ஃபேமிலி லெவல்லையும் ஆப்வியஸாக நம்மளால் வந்து ப்ராப்ளமே அவாய்ட் பண்ணணும். நம்ம தர்மமாக நடந்துட்டால் நம்மளுடைய ஃபேமிலியிலையும் நம்மளுக்கு பிரச்சனைகள் டெஃபினட்டாக ஏற்படாது. சொசைட்டி லெவல்லையும் வந்து நாம் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸோ தர்மங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஷீல்டு. ரெண்டாவது, சாஸ்திரம் வந்து சில ஸ்பெஷல் ரெமிடிஸ் பற்றியும் வந்து நம்மளுக்கு சொல்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு மெத்தடுனால் சரி பண்ண முடியாததை ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணி நீனே சரி பண்ணிக்கோ அப்படின்னு சாஸ்திரம் வந்து ரெண்டாவது மெத்தடை கொடுக்கறது. இப்போ தார்மீகமான முறையில் லைஃப்பை லீட் பண்ணினாலும் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸுக்கும் எனக்கு சல்யூஷன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ரெமிடி மெத்தடுன்னு சாஸ்திரம் சொல்கிறது? பரிகாரஹா பிராய சித்தானி. ஸோ தர்மத்தினால் சால்வ் பண்ண முடியாததை இப்போ நான் வந்து பரிகாரங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பகவான்கிட்ட ப்ரேயெல்லாம் பண்ணுறோம்ல, பூஜை பண்ணுறதோ ப்ரேயர் பண்ணுறதோ அதெல்லாமே என்னது ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, பரிகாரம் தான் ஆக்சுவலாக நாம் பண்ணின்னு இருக்கோம். பிராயச்சித்த கேட்டகரியில் தான் வரும் நாம் பண்ணுற அத்தனை ஆக்டிவிட்டீஸுமே. நம்ம வந்து கைவல்ய உபனிஷத்தில் என்ன படித்தோம்? ருத்ரம் சொல்கிறதுனால
அவ்வளோ பெனிஃபிட்ஸ், எல்லா விதமான பாபங்களும் நம்மளை விட்டு போயிடுமப்பா. அது என்னது, இது பிராய சித்தத்துக்காக நாம் வந்து அதை சாண்ட் பண்ணுறோம். ஸோ ருத்ரம் சாண்டிங் எவ்வளவோ நல்ல பயன்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்கறது. அப்போ ரெண்டாவது ப்ரொடெக்ஷன் வந்து பரிகாரம். இப்போ நம்ம புதுசாக ஒன்றும், அதாவது இந்த ஜோசியத்தில் சொல்கிற பரிகாரம்லாம் இல்லை, இது சும்மா சாதாரணமாக நம்ம பண்ணுற பூஜை புனஸ்காரம்லாம் இருக்குது, அதுவே வந்து என்னதுன்னா பரிகாரம்தான். மூணாவது, சில பிரச்சனைகள் தார்மீகமான முறையில் நடந்துட்டாலும் சரி பரிகாரம்லாம் பண்ணால், அதாவது ப்ரேயர்ஃபுல் லைஃப் லீட் பண்ணாலும் சரி நமக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தீராமல் நம்ம கூடவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யுதிஷ்டர் எடுத்துக்கலாம். யுதிஷ்டரை விட தர்மமான ஒரு தர்மவான், இல்லை தர்மபுத்திரன் அவர் இல்லையா, அவருக்கே எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, நள மகாராஜாவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது இல்லையா. இப்போ பரிகாரம் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை, அப்போ என்ன பண்ணுறது, தர்மமும் ஹெல்ப் பண்ணலை பரிகாரமும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து கேட்பாள்ல, உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் தெரியுமா இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு அப்படின்னு கேட்பா. என்கிட்ட வந்து கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்லுவேன், கிளாஸுக்கு வர்றது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே பரிகாரம். மிரக்கிள்ஸ் பற்றியோ இந்த சித்திகள் பற்றியோ எனக்கு நிஜமால எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மிரக்கிள்னு வேணால் இதை சொல்லிக்கலாம், கிளாஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ அப்பரிகாரிய அர்த்தகா, எங்கேயோ கேட்டிருக்கோமே இந்த வார்த்தையை, ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம ரதஸ்ய ச தஸ்மாத பரிஹாரியார்த்தே நத்வம் சோஷிதோ மருகசி. சில கஷ்டங்கள்லாம் இருக்குப்பா, தவிர்க்க முடியாத கஷ்டங்கள், அபரிஹாரியார்த்தே எந்த பரிகாரம் பண்ணாலும் அது வந்து நீங்காது. இப்போ தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா எப்படி தவிர்க்கிறது, அது வார்த்தையிலே என்ன இருக்க, அப்படின்னா என்ன பண்ணணும், அனுபவிச்சு தான் ஆகணும். சாய்ஸ்லெஸ் சஃபரிங், யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். அப்போ ஆனால் அதை வந்து சஃபரிங்காக பார்க்கணுமா பார்க்கக்கூடாதாங்கிறது என் கையில் இருக்குது இல்லையா. அப்போ நான் அதை எப்படி பார்க்குறேனோ அதை பொறுத்து அதை நான் கஷ்டமாக எடுத்துக்கலாம், நஷ்டமாக எடுத்துக்கலாம், இல்லைனா லாபமாகவும் அதை நான் எடுத்துக்கலாம். அப்போ நான் அந்த சஃபரிங்கை லேர்னிங்காக எடுத்துக்கிறேனா அப்படிங்கிறத நீ பாருன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ லேர்னிங்காக எடுத்துக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஸோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிக்கிறதுக்கு நீ வந்து உன்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வளர்த்துக்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இந்த துன்ப புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய், நீ யூஸ் பண்ணிக்கிறியா, அதெல்லாமே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக நீ மாற்றிக்கோ. இப்போ என்னுடைய மெச்சூரிட்டிக்காக பகவான் வந்து இந்த கஷ்டங்களை எல்லாம் எனக்கு கொடுக்கறான் அப்படின்னு நீ மாற்றிக்கோ. இப்போ வைராக்கியம் அப்படிங்கிற சாதனாலாம் பின் எப்படி நம்மளுக்கு வரும், நம்மளே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவோமா, ஜாலியாக கம்ஃபர்டபுளாக ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பற்றற்று இரு, இது ஏதாவது இது அதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்காத, மெட்டீரியல் லைஃப்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்காத, ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ப்ரையாரிட்டி கொடு அப்படின்னு சும்மா சொன்னால் கேட்டுட்டு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ப்ரையாரிட்டி கொடுப்போமா. கஷ்டங்கள்லாம் பகவான் கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன வருது, வைராக்கியம் வந்து நம்மளுக்கு ஏற்படுறது. சொந்தமாகவே நாமளே வந்து டெவலப் பண்ணிக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இந்த வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து இப்போ இந்த முனிவர்கள்லாம் தபஸ்லாம் பண்ணுறாள், அது மாதிரி உட்காந்து தபஸ் பண்ணி அந்த வேல்யூஸ்லாம் நம்மளால் வந்து டெவலப் பண்ணிக்க முடியுமா, என்றைக்கு வருது நம்மளுக்கு வேல்யூஸ்லாம். அதனால் தபஸ்லாம் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸை கஷ்டங்களை அனுபவித்த ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது மூலமாக பாடம் படித்து அந்த வேல்யூஸை நம்ம வந்து இம்பை பண்ணிக்கலாம். ஸோ கஷ்டமான சிச்சுவேஷன்ஸை வந்து பகவான் வேல்யூஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குறான்னு நாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கில்லை வந்து எப்படி நான் டெவலப் பண்ணிக்கிறது, அதாவது கஷ்டத்தை தப்பஸ் அப்படின்னு எடுத்துக்கிற மனப்பான்மையை நான் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு என்ன என்ன மெத்தட் கொடுத்துருக்காரு பகவான், கர்மயோகம். ஸோ மூணாவது மெத்தட் கர்மயோகம், வெரி குட். சமத்துவம் யோக உச்சியத்தே கர்மசு கௌசலம், யோக கர்மசு கௌசலம். அப்போது லைஃபோட அந்த க்ரைசிஸ் சிச்சுவேஷனை பாடமாக கன்வெர்ட் பண்ணுறது நம்மளுக்கு மூணாவது கவச்சம். ஸோ கர்மயோகம், ஃபஸ்ட்டு கவச்சம் என்னது,
தர்மஹா, ரெண்டாவது அது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கலாம், பரிகாரஹா, மூணாவது கர்மயோகம். ஸோ என்னெல்லாமோ பண்ணி பார்த்து பிரச்சனையே தீரலை அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாமோ நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆனாலும் பிரச்சனை தீரலை அப்படின்னா, அப்போது வெளியில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்குள்ள சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். ஸோ கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஏற்படுறது? இன்டர்னல் சேஞ்ச், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு நடக்கிறது. அப்போ அந்த கஷ்டத்தை பார்க்குற பாவனை இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக கர்மயோகம் பண்ணுறது மூலமாக சேஞ்ச் ஆகும். தஸ்மாத பரிகாரியார்த்தே நத்வம் சோஷித்து மருகசி, சோகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் தீராத விஷயம்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, எதுக்கு நீ வந்து சோகப்படுற அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ணர். நாலாவது ஷீல், இப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஜென்மத்தில் கர்மயோகம் ஃபாலோ பண்ணி நான் வந்து இந்த ஜென்மத்தில் ஓகே, நான் வந்து கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்கலை, அந்த பாவனாவெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன், ரைட்டு. இனிமேல் எனக்கு ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு சாஸ்திரம் நாலாவது ஷீல்டை கொடுக்கறது. அது என்ன ஷீல்டு? ஆத்ம ஞானம்ங்கிறது வந்து நாலாவது ஷீல்டு. யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாசியசி பாண்டவ ஏன பூதான்ய சேஷேன திரக்ஷஸ்யாத்மன்யதோ மயி அப்படின்னு ஃபோர்த்து சாப்டரில் சொல்கிறார். பர்மனெண்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஆத்ம ஞானம் ஒன்று தான் பர்மனெண்ட் சொல்யூஷன். அதை எது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறது? சாஸ்திரம்தான் அதை நம்மளுக்கு கொடுக்கறது. ஓ, சாஸ்திரம் சொல்கிறது பகவான் கிட்ட சரணாகதி பண்ணுறதுன்னு சொன்னால் உண்மையில் என்ன அர்த்தம்? சாஸ்திரம் கிட்ட சரணாகதி பண்ணுறதுன்னு அர்த்தம். சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. உன்னுடைய ஃப்ரீ வில்லை யூஸ் பண்ணி நீனு பகவான்கிட்ட சரண் அடையிறேன்னு சொன்னால், பகவானோட டீச்சிங்ஸுக்கிட்ட நீ வந்து சரண் அடைஞ்சு அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை கத்துண்டு. என்ன என்ன சொல்லியிருக்கா அது? அது படிக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்கிறேன் நான்? பகவானோட டீச்சிங்ஸை படிக்கிறதுனால என்ன தெரிஞ்சுக்கிறேன்? என்ன தான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா, யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ என்னை பற்றி தெரிஞ்சிருந்த உடனே என்ன ஆகிறது? சர்வ பாப்பங்கள்லேருந்தும் எனக்கு விடுதலை கிடைக்கிறது. இப்போ என்னை பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இப்போ சாஸ்திரத்துக்கிட்ட உன்னை நீனு சரண்டர் பண்ணு, சரணாகதி பண்ணு. குருக்கிட்ட நீ வந்து உன்னை சரணாகதி பண்ணு, சாஸ்திர ஆகதி சரணாகதி. அப்போ பகவான் வந்து நம்மக்கிட்ட எப்படி பேசுகிற? சாஸ்திரம் மூலமாக பகவான் எவ்ரிடே நம்ம கூட பேசின்னு இருக்கார். இப்போ பகவானை வந்து எப்படி பார்க்கணும்? நாம் சாஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுத்தவாளாக பகவானை பார்க்கணுமே தவிர்த்து, பகவான் வந்து மிரக்கிள் பண்ணுவாருன்ற ஒரு பர்சனாக ஒரு நாளைக்கும் பகவானை நாம் பார்க்க கூடாது. அப்போ சாஸ்திரத்தில் இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து பெர்மனெண்ட்டு சொல்யூஷன் நம்மளுக்கு ஆத்ம ஞானம் அடையிறது மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழியை பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதனால் சாஸ்திரத்துக்கிட்ட நாம் சரணாகதி பண்ணி அந்த பெர்மனெண்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேயே நாம் வந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.